ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. ஏன் போயிருந்தோன்னு எல்லாருமே கேட்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன் போயிருந்தோம் நான் வந்து, எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தம்பி வந்திருக்கான். ஸோ அவனை பேர் வந்து விஷாந்து. ஸோ அவன் கூட விளையாடுக்காண்டி வந்தோம் ஊருக்கு. அங்கே நான் ஆப்பிக்கு ஆடசும் சேர்ந்து எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் போட்டுருந்தான். என்னைய பார்த்திங்கன்னா கோல்டன் பவர் செட்டை எடுக்குன்னா அடுக்குட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி விஷாந்துக்கு பர்த்டேயா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ ஆனால் ஒரு குழந்தை பாப்பா, சரியா, ஒரு வயசு பாப்பா. அவனுக்கு வந்து அவனை பர்த்டேக்காண்டி புது ட்ரெஸ் தான், நெக்லஸ்லாம் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு போனி தெல்லாம் போட்டு அவங்களும் அடுக்கு முன்னாடி எடுத்து வீடியோ இதில் இருக்கு, இங்கே பாருங்கள். அவனும் பலூனு ஆப்பிக்கு பலூனு இப்போதான் அவனும் ஓடி குடிச்சதா. எனக்கு பலூனே ஓடி தெரியல. என் அப்பா வர நடுவில் வந்து எடுத்து வாங்கி கொடுத்தாடா சாக்லேட்டு. ஆனால் பொம்மைங்க உள்ளே திறந்து போட தெரிஞ்ச சாக்லேட்டு, சரியா. அவனும் வந்து பலூனை ஊடி ஊடி கொடுக்க நானும் ஊட ஊட ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடித்தரேன் எங்கள் அம்மாக்கும். நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அவனும் என் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்தில் என்னால் பிடிக்கவே முடியலையே. ஆனால் தொபான்னு தொடர்ந்துடலை, எல்லாம் உழுந்துருச்சு. என்னன்னு போடுறது தெரியும், பள்ளி முட்டாயி அடையோ அடுத்து தவக்கு லவக்குன்னு சாப்பிட்டு என்னத்தான் சாப்பிட தெரியல. ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட பாடியில் வச்சுட்டு போயிட்டேன். என் தம்பி தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஒரு தம்பி வந்துட்டான். இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது ஆடஸ்ஸு ஆப்பிக்கு, இப்போ இன்னொன்று வருது விஷாண்டு. இவங்க மூணு பேரையும் பார்க்குறது என் தொலை தொலையாக போயிடுச்சு மக்களே, சரியா. இத்தனை பேரையும் பார்க்குறது என் தொலை தான். இன்னொரு தம்பி போனதானே அடுக்கும் மேலே, தெரியுமா. இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டேனால டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பர்த்டேனால மேலே ஒரு ஃபஸ்ட்டு இது பலூன் வச்சுருக்கோம். இதே ரெண்டாவது பர்த்டேனால் ரெண்டு பலூன் வச்சுருப்போம். இங்கே பார்த்திங்களா இந்த மரம் நாங்கள் பார்க்கும்போது அப்போ வந்து சின்னதாக இருந்துச்சு. நீங்களே சில வீடியோவில் பார்த்துப்பீங்க சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அட்டத்தண்ணி மரமாக ஆயிடுச்சு. எனக்கே சமஷம் இருக்குது, தெரியுமா. அட்டத்தண்ணி மரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீடியெல்லாம் மாட்ட வந்து செம சந்தோஷம். நாங்களும் விளாண்டுட்டே இருந்தோமா. கட்ட ஒரு கட்டத்தில் நாங்கள் ரிங்காரிங்க ரோஸ் விளாண்டோம். இன்னும் வந் இது பார்த்திங்கன்னா இன்னொன்று மரம். இந்த மரம் முளைக்கிறதுக்கு இதே சைஸ்லேருந்து அந்த மரமும் இருந்துச்சு. அப்போ இப்போ இன்னொன்று இந்த மரமும் முளைச்சிடும். நாங்கள் திருப்பி ஊருக்கு வரும்போது இந்த மரமும் முளைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஊருக்கு வரும்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சப்பட்டா பழம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக. ஸோ அந்த பழம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது எடுத்துருப்போம். இது வந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. என்னைய பார்த்திங்கன்னா தலையில் இருந்தப்போ சூப்பராக. அது என்னான்னு கேட்டிங்கன்னா பட்டாம்பூச்சி மக்களே. திடீர்னு பார்த்தா சூடாக போன்ட்டாரு. என்னத்தை பண்ணி தொடர்ந்தாலும் தெரில, வந்து திட்டிக்கிட்டே இருந்தார். சரி, அவனும் வந்து ஒரு வண்டி மாதிரி இருக்கும் மக்களே. அதில் தான் வந்து சில பேர்லாம் தண்ணி வந்து அவங்களுக்கு தண்ணியில் கிடைக்கும். பட் ஆனால் எப்படின்னா வந்து ஏதாச்சும் லாரி இறங்கிட்டு வரும். ஸோ அதில் தண்ணி பிடிச்சி குடத்தில் தண்ணி பிடிச்சி அதுலேருந்து ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வாளியில் வந்து இந்த ஆடர்ஸ் போய் வர தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா ட்ரெயின் மாதிரி விளாண்டு ரிங்காரசமும் விளாண்டு ட்ரெயின் மாதிரி விளாண்டோம். நானும் விசில் அடிச்சுட்டு ஏ போங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு சிக்கு புக்கு செய்யலே ரயிலே அப்படின்னு பாட்டு படிக்கிட்டு போயிட்டே இருந்தோம். போ அந்த வலையில் போ அப்படின்னு அப்படி இப்படின்னு பாட்டு பாடிட்டேன் நானும் ஒரு வரைக்கும். ஆனால் சில டைட்டில் நான் வந்து அந்த வண்டியில் உட்காந்து அப்பா ட்ரெயின் மாதிரி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன். என் அப்பாவும் ஜாலியாக உட்கார வச்சாரு. நானும் பார்த்திங்களா ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு ஒரு இடம் ஒரு ஊருக்கு வந்துட்டோம் பார்த்திங்களா. வெயிலெலாம் சமையல் அடிக்கல, அப்படியே சமோசாலாம் சாப்பிட மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் தானே நினைக்கி, மண்ணு கிடையாது மக்களே. அரிசியிலேருந்து ஆக்சுவலி நெல்லுலேருந்து அரிசி இருக்குல்ல. ஸோ அரிசி எடுக்கிறக்காண்டி நெல்லை போய் காய வச்சுருக்காங்க. அடலையும் போயிட்டு சும்மா இருக்காமல் அல்லையே போயிட்டு விளாண்டுட்டோம். அங்கே அதில் போய் விளாடாமல் அடுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும், அதில் போய் விளாண்டோம். இதான் வந்து வயல் எங்கள் தாடை படிங்களா எப்படி சிமெண்ட் பண்ண இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வச்சது பற்றியா சூப்பரில். அதுக்கப்புறம் ஒரு கட்டில் ஆப்பிக்கு எங்கேயோ போயிட்டேன். நானும் எங்கேயும் தேடாமல் ஜாலியாக சுட்டி முட்டி பாட்டேன். இது பார்த்திங்கன்னா புளிய மரம், அது பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். இல்லைன்னு புளிய கோட்டை அதிகமாக உழும். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அந்த சப்பட்டை பழம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு கட்டிடுச்சு. அந்த தேனை எடுக்கக்கூட படும் பாடாயிடுச்சு. இந்த ஆடர்ஸ்லாம் அவங்கள உட்காந்து ஜாலியாக பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்குறக்கே பயம். ஏன்னா திடீர்னு அவங்க கண்ணுக்குள்ளே கிணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதான் பயம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து யார் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க பைக் தான் எனக்கும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பட்டை மரம். சப்பட்டை மரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஏதோ ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் என்ன பச்சை கலரில் இருக்குது. இது சப்பட்டை மரமா இல்லை எந்த பழமாலேயும் இது பார்த்தீங்கன்னா லெமன் மரம். லெமன் மரமும் சப்பட்டை மரமும் எங்கள் வீட்டில் இருக்கோம். முக்கியமாக இங்கே பார்த்தீங்களா ஆடஸ்ட் வேடியை பார்த்துட்டு இருக்கேன். நான் முன்னாடிலாம் வந்து ஆடஸ்ட் தூக்க மாட்டே இருக்காருன்னா அந்த வெயிட்டை தாங்க முடியாது. இப்போ நான் தூக்குறேன், என்ன பண்ணுறது. ஆனால் தூக்கிட்டு அங்கே அவனை ஒரு சுட்டை சுட்டி வச்சேன். அவனும் போய் தலை சுடுங்க போய் உக்காண்டான். இப்போ வந்து என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க சும்மனை பாப்பாடின்னு உக்காண்டிருக்காரு. இப்போதான் கேக் கட்டிங் ஸ்டார்ட்டு. நானும் ஆவரமாக போயிட்டேன். இப்போ வேறு ரெண்டு கேக்கு, அப்பா செம்ம பசி. அதனால் இதுக்கும் மேலே வந்து அந்த பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆப்பிக்கும் என்ன பண்ணிட்டோன்னா பசியில் பசியில் கேக்கு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டு போட்டு லபுக்கு லபுக்குன்னு சாப்பிட்டோம். யாருக்குன்னு தெரியாமல் தெரியுமா இது பார்த்தீங்கன்னா மாரியாட்டா பேர் பார்த்தீங்க ஏ மாரியாட்டா ஏ சூர்யாட்டா கரியாட்டா அப்படின்னு சொல்லலாம் போலக்கு. அந்தளவுக்கு காமெடி தெரியுமா மாரியாட்டா ஏ சூர்யாட்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் லைக் அப்படிதான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஹோலு மூவி பார்க்குற மாதிரி உக்காண்டிருக்காங்க. இவங்களை பார்த்தாலே இப்போ சிரிப்பி சிரிப்பாக தான் வருது. மரியாதா சூர்யாதான்னு இங்கே பார்த்தீங்களா செம்மையாக உட்காந்து என்ன வீடியோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வேலை அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ரெடி ஆகிட்டு நானும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கையில் என்ன பார்த்தீங்கன்னா பாலு. என்ன பால்னால் வந்து இது வந்து கவி அம்மா நான் அம்மான் தான் கூப்பிடுவேன். அம்மான்னா கூப்பிடுவேன் இல்லை இல்லை கவி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அப்படி தான் சரியா பார்த்தீங்களா எல்லாருமே இதெல்லாம் மாட்டேது. நீங்கள் வீடு எங்கேயும் எடுத்துருக்கீங்க அவன் எங்கேயும் பாடிச்சிருக்கான். அவனும் பாடிச்சு இருக்கும் போது நாங்களும் சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டோம். அவனும் என்னத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்னான்னு பார்த்தாலும் தெரியுது பலூனு. பலூனை தான் எடுத்து வாயில் வச்சு ஓடி ஓடிச்சுருந்தான். நாங்களும் ஓடி போய் விளையாடுமோ நீ இந்த ட்ரெஸ்ஸு வர கசகசன்னு இருந்துச்சா அதோட கேக் கட்டிங்க சேலையை போட்டேன்னு. அப்பா கேக் கட் பண்ணுவாங்களா கேக் கழிக்க போடலாம் எப்படா கட் பண்ணுவாங்க எப்படின்னே தெரில எப்போ கட் பண்ணுவாங்க. ரெண்டு கேக் வேறு பசி பசியோன்னுச்சு. இங்கே பார்த்தீங்களா இவன் தான் இப்போ கையில் காங்கினா இங்கிட்டு மாட்டி வச்சுருக்காங்களா. ஸோ அவன் தான் விஷாண்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. ஸோ அவனை வந்து நான் அவனையே நான் ஒரு நாளே நடக்க வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா தாவி தாவி வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பம்மா நான் கருப்பம்மான்னு கூப்பிடுவேன். கவியம்மா கருப்பம்மா ரெண்டு பேருமே அப்படி தான் கூப்பிடுவேன். சரியா நெக்ஸ்ட்டு ஒன் அவனை பார்த்தீங்களா அழுதுகிட்டே இருக்கான். இந்த ஆப்பி கொடுத்த அலையில் இருக்கிற வேறு எங்கிட்டயும் விழுந்துருச்சு. நானாச்சும் கழுத்தான் போட்டுக்குது எப்படியோ என்ன அது இந்த மாதிரி உள்ளது. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அவங்களும் வந்து சொந்தக்காரங்க தான். இங்கே பார்த்தீங்களா இவனும் பலூனில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டினா பாட்டிக்கு நான் முட்டை மாதிரி என்னமோ இருக்குது. அப்பாடி ஒரே சிரிப்பு இப்போ தான் காட்டுறாங்க பாருங்கள். அதோடு எங்கே வைக்கிறாங்க என்னடா வைக்கிறாங்கன்னு எட்டி எட்டி பார்க்க ஏன்னா கூட்டம் அளவு கூட்டம். கடைசியில் பாட்டா தெரியுது ஒரு 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 கேக்கு ஒரு கேக்கு கேக்கு கட் பண்ண எனக்கு ஒரே டவுட்டு எல்லா டவுட்டுன்னு பாட்டிங்களா தள்ளி வைக்கிறாங்களே எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு கடைசியில் எனக்கும் ஒரு தள்ளி மாதிரி விட்டாங்க. லாலும் ஒரு குடிச்சிட்டு லாலும் அப்படி குடிச்சிட்டு ஒரு பொட்டை வச்சாக்கு பாருங்க குடித்த கொஞ்ச நேரத்துலேயும் ஒரு மாதிரி வாவிட்டு எல்லா தள்ளிலும் தெரில ஏதோ ஒரு தள்ளி குடிக்கிற தள்ளி தான் அன்றைக்கி எல்லா தள்ளி தெரில. டாபிக் போட்டு அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டு இருக்கா எனக்கே தெரில எல்லா தள்ளி திரும்பி ஒரு வாட்டி கூப்பிட்டேன் லாலும் குடிச்சிட்டு எல்லாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்க மக்களே ஏன்னா நல்லாவே இல்லை. அடுக்கடுத்து மாரியாட்டா சுயர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் குடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு லவுக்கில் நெக்ஸ்ட் ஆர்எஸ் பயலுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் அவளுக்கும் கொடுத்துட்டாங்க அவளும் குடிச்சிட்டா மக்களை எப்படியோ இப்படித்தாலும் இல்லை தாங்க இருச்சு. நம்ம பாட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துல கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு கேக்கு ரெடி ஆச்சு போட்டோம் ரெண்டு கேக்கு நான் அப்பே சொல்லலை நல்ல ஒரு கேக்கு வித்தியாசம் வச்சு இன்னொரு கேக்கு வித்தியாசம் வச்சு ரெண்டுமே ஒரே கடையில் வாங்கினாங்களா இல்லை வேறு ஒரு கடையில் வைக்கிறாங்களா அது எப்படியோ மோசமாக எல்லாருக்குமே தெரியும் தெரியாதுன்னு சொல்கிறேன். ரெண்டு கடையிலும் வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரே கடையில் தான் வாங்கியிருப்பாங்க சரியா. அதுக்கப்புறமா அங்கிட்டும் இங்கிட்டும் கூப்பிட்டு போவேன் நானும் என்னடான்னு பார்க்க எனக்கு ஆர்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பிக்கு ஆர்டர்ஸ்க்கு இவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து
எனக்கும் ஆடஸ்க்கும் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து படிக்கணும் ஒரு ஹார்டிங் போட்டுச்சேன்னு கூட சட்டி அம்மா வந்து ஒரு மோரை எடுத்து கொடுத்தாங்க. அது அது எல்லாத்தையும் நான் பட்டரமாக வச்சுருக்க ஒரு இது இல்லை. இங்கே படிங்க கேக் பட்டியை சூப்பிடாச்சுல அப்படியே வந்து அவனை கூட்டிகிட்டு போக இவன் இந்த வந்து இவங்கள வேறக்கு இவங்களும் சுட்டி குழந்த மாதிரியா மாரியத்தை சுடியத்தை ஓடிக்கிட்டாங்க கேப்பு. அதுக்கப்புறம் கேக்கு படிங்களா எப்படி இருக்குன்னு சும்மா பழிச்சுன்றிருக்கிறா. இதை சாப்பிடணும் போல இருக்கு ஆனால் என்ன சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்கடா நம்ம சுட்டி குழந்த எங்கன்னு பார்த்தா காணோம். எங்கே போயிட்டான்னு தெரில விஷாண்டு. ஆனால் எங்கேயோ போயிட்டான். எங்கே போனான்னு தெரில. இப்படி அவள் கேக்கு மேலே பார்த்தீங்களா ரெண்டு ஐஸு. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ஐஸ் தான் இருக்கும். ரெண்டு பேரா ஒருத்தர் தானே ஆ ஒருத்தருக்கு ரெண்டு ஐஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரியா இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஒரு சைடு பிளாக்கு இன்னொரு சைடு ஒயிட்டு சூப்பரில். அந்த ஒரு சைடு மட்டும் ரோஸு அழகாக இருந்துச்சுல. அது அப்படியே அழகாக கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். என்ன அதை தான் கட் பண்ணி லவ்க்கு லவ்க்கு சாப்பிட்டாங்களே அப்படி என்ன தேடா பண்ணுறது. இந்த அம்மாவும் வந்து சேர்ந்து இந்த அம்மாவும் என் அம்மாவும் சேர்ந்து விஷாலை தூக்கி வச்சிட்டாங்க. அவன் பாடிங்க கேப்பில் போட்டு சீனியர் ரஜினி முட்டு மாதிரி இருந்தான் பாருங்க. அவனை பாட்டிங்களா என்னென்ன போஸ்ட்லாம் இப்படி ஒரு போஸ் இப்படி ஒரு போஸ்ன்னு கை மோடெல்லாம் போட்டு ராஜா பங்குட்டு மாதிரி இருக்கார்ல எப்படி அமைதி உட்காந்துருக்கான்னு பாருங்களேன். என் பண்ணுறலாம் பண்ணிட்டு எப்படி ஒரு போஸ் மட்டும் கொடுக்கலான்னு பாருங்க. கிறிஸ்டர் மாதிரி அப்படியே உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க நிற்க வைக்கிறாங்க சரியா. அவனு அப்படியே சாப்பிட்டு கேக்கு தொட்டு சாப்பிட்றது தாங்க முக்கியமாக இருக்கா. என்ன யாருமே கேக்கு தொட்டு சாப்பிட வைக்கல. அவனும் பாவ மக்களை கேக்கை தொட்டு சாப்பிட thank you.
சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணுவோம்.